ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடந்த ஜூன் 15ஆம் தேதி இந்திய சீன எல்லையில் இரு நாட்டு இராணுவ வீரர்களும் மோதிக்கொண்டதில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தார்கள். அதேபோல் சீன வீரர்கள் 43 பேர் உயிரிழந்தார்கள் என்பது செய்தி பரவியிருக்கு. ஆனால் அதை இதுவரை அதிகாரப்பூர்வமாக சீன அரசாங்கம் அறிவிக்கவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இந்த இரு நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையினால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுமா என்றது கேள்வி எழுந்திருக்கு. உலகத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும்ன்ட்டு உலக பொருளாதார வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கான காரணங்களையும் கூறியிருக்கிறார்கள். அதனுடைய விவரங்களை பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இரு நாட்டு எல்லையில் ஏற்பட்டிருக்க பிரச்சனையினால் இந்திய தரப்பு சீனாவுடனான வர்த்தக உறவுகளை முறித்து கொள்வது பற்றி பேச தொடங்கிவிட்டது. இந்திய மக்கள் சீனாவில் தயாரிக்கப்பட்டு வாங்கி பயன்படுத்தி கொண்டிருந்த சீன பொருட்களை உடைத்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா 300 இறக்குமதி பொருட்களின் பட்டியலை தயாரித்து இறக்குமதிக்கு வரி விதிக்க முடிவு செய்திருக்கிறார். 2021க்குள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களின் மதிப்பை வந்து 13 மில்லியன் டாலர்லேருந்து 1 லட்சம் கோடி ரூபாயாக குறைக்க வேணும்னு வர்த்தகர்கள் சங்கம் அறிவிச்சிருக்கு. இரு நாடுகளுக்கும் இழப்புகள் அதிகம் ஏற்படும்னு பல வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த இரு நாடுகளும் உலக பொருளாதாரம் மற்றும் வணிகத்தின் வளர்ச்சிக்கு ஆசியாவின் இரு சக்தி வாய்ந்த நாடுகளின் ஒருங்கிணைந்த பொருளாதார வலிமையாகவும் சுமூகமாகவும் வளமானதாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் கூற்றுப்படி உலகின் கூட்டு பொருளாதாரம் 90 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு உள்ளது. இதில் வந்து சீனாவின் பங்களிப்பு 15%, இந்தியாவின் பங்களிப்பு 7.5%, மொத்தம் 22%. இந்த இரு நாடுகளும் உலகின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவுகிறது. சீனாவுடன் வர்த்தகத்தை குறைப்பதற்காக இந்தியாவில் உள்நாட்டிலேயே பொருட்கள் தயாரிக்கணும்னு மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கின்றனர். ஏற்கனவே அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் நடக்கும் வர்த்தக போரில் இரு நாடுகளும் சேதத்தை சந்தித்துள்ளன என்று நிபுணர்களின் கருத்தாக இருக்குது. மேலும் வர ஆண்டுகளில் 5G தொழில்நுட்பங்கள் பொருளாதாரத்தை வேகமாக வளர வைக்கும் என்றும், அதில் சீனாவும் இந்தியாவும் பங்களிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் இந்த இரு நாடுகளும் ஒத்துமையாக இருந்தால் இந்த 5G தொழில்நுட்பங்கள்லாம் உலகம் முழுவதும் வேகமாக பரவ வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. சீனா ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினராக இருக்குது. இந்தியா ஐநாவில் 2 ஆண்டுகளுக்கான 10 தற்காலிக உறுப்பினரில் இந்தியாவும் ஒன்றாக தேர்வாகியிருக்கு. ஆகவே உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்த இரு நாடுகளும் முயற்சிக்கணும்னு வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த இரு நாடுகளின் இடைவெளி அதிகமானால் உலக பொருளாதாரம் பாதிப்பு உள்ளாக வாய்ப்பு இருக்குதுன்னு பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.